ஜலதோஷம் இந்த வயசுல சாப்பிடாம வேற எந்த வயசுல சாப்பிடுறது? ஜலதோஷம் பிடிச்சா பரவாயில்ல, மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். சார் நீங்க பேசிட்டு இருங்க, நான் அடுப்பங்கரை வரைக்கும் போயிட்டு வரேன். யார் இவா அறிவட்டவள? ஐஸ்கிரீம் கேட்டா அடுப்பங்கரை வரைக்கும் போறாளா? தாத்தா ஐஸ்கிரீமா அடுப்புல வச்சா வெறும் குச்சிதான், அந்த குச்சியும் எரிஞ்சு போயிடும். அம்மாமா இன்னைக்கெல்லாம் ஜாலியா ஹோட்டல் போய் சாப்பிடலாமா? பெரியமாவும் பெரியப்பாவும் இந்த வீட்டுலதானே இருக்காங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இங்கே இருந்தா என்ன தாத்தா? இருந்திருக்கலாம், தப்பு இல்ல, ஆனா கொடுத்து வைக்கல. அது வந்து உங்க அம்மாவுக்கு தான் எங்க எல்லாரையும் பிடிக்கல. பொய் சொல்றீங்க, எங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்கல, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்படியே விட்டுட்டா என் குழந்தைங்க எனக்கு இல்லைன்னு ஆயிடும், அதுங்க எதிர்காலமும் கெட்டு போயிடும். குட் ஈவினிங் மாமி. நல்லா படிச்சீங்களா? ஓ படிச்சோமே. இன்னைக்கு என்ன பாடம்? எல்லாமே கத்து கொடுத்தாங்க இல்லடி. ஆமாமா எல்லாமே. ஆ சுமதி சூடா ஒரு காபி கூட. ஏ வீட்ல சாப்பிடலையா? அம்மா போடுற காபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. என்னது வந்ததும் வராதுமா வம்பு கிடுக்குற? இத பாருங்கடி, பெரியவங்க தப்பு பண்ணினா அவங்களை அடிச்சு திருத்த முடியாது, சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணினா அடிச்சு தான் திருத்தணும். மரியாதை உண்மை சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? வந்து ஸ்கூலுக்கு தாம்மா போயிட்டு வரோம். ஆமாமா சந்தேகமா இருந்தா டிஃபன் பாக்ஸ திறந்து பாரு, நீ கொடுத்த பூரி குருமாவ சாப்பிட்டோம். நான் கொடுத்த பூரி குருமாவ எல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு போய் வர சொல்றீங்களா? அடி வாங்க. விசாஸ் மாதிரி ஏன் குழந்தைகளை அடிக்கிற? ஏன் பிள்ளைங்களை திருத்தி வளர்க்க எனக்கு உரிமை இருக்கு, உங்களைதான் திருத்த முடியல. போயிடும் அந்த மாதிரி கஞ்சாங்களா குடும்பத்துல பிறந்தவா இல்லனா? என்னடி நாக்கு ரொம்ப நீளுது, ஆப்டால் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏண்டி எல்லாரையும் இப்படி குடும்பப்படுத்துற? உங்களுக்கு எது சின்ன விஷயம் எது பெரிய விஷயங்கிற வித்தியாசம் தெரியலனா? அது என் தப்பு இல்ல, நீங்க வளர்ந்த முறை அப்படி. என்னடி என்ன தப்பு பண்ணோம்? அரைஞ்சு பல்ல உடச்சோல, எந்த நேரத்துல மூதேவி நீ வீட்டுக்கு வந்தியோ அண்ணில இருந்து என் நிம்மதி போச்சு, குடும்பம் ரெண்டாயிடுச்சு. தரித்திரம் தரித்திரம். ஆமாங்க நான் தரித்திரம் தான், மூதேவி தான். ஏ உங்க மாலை மாதிரி ஒரு சீதேவி கண்டுபிடிச்சு கட்டிக்க வேண்டியதானே? நானா வேண்டானே? நீங்க போய் சொல்றதும் இல்லாம குழந்தைகளும் எப்படி கெடுத்து குட்டிச்சு ராக்குறீங்க? தட்டி கேட்டு தருத்திரமா? அரைச்சி மூதேவி மனுஷன் கிட்ட பேச முடியாது, நான் எங்க போய் செத்து தொலைற? இப்ப நாம என்னடி பண்றது? மாமா ரெண்டு பேரும் தாத்தா வீட்டுக்கு போனதே எப்படி அம்மாக்கு தெரியும்? நம்ம அம்மா ரொம்ப புத்திசாலிடி, இதுமே இது மாதிரி பண்ண கூடாது. பாவம் மம்பளால அப்பாக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேரு. சரி வா நம்ம அம்மாவை போய் சமாதானப்படுத்தலாம். அம்மா எங்களை மன்னிச்சிடுமா? இனிமே போய் சொல்ல மாட்டோமா? இனிமே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறோமா? நீ சொல்றபடி கேக்குறோமா? உங்க மேல தப்பு இல்லம்மா, உங்களுக்கு என்ன தெரியும்? அவரை அடிக்க முடியல, உங்களை அடிச்சுட்டேன். எங்கடி ஒளிஞ்சிருக்க?
தாய் சுமதி. சுமதி, நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்து விட்டேன். ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற வாழ்க்கை என்பது உங்கள் ரத்தத்திலேயே ஊறிவிட்டது. உங்கள் பரம்பரை வியாதி என் குழந்தைகளுக்கும் தொற்றிக் கொள்வதை நான் விரும்பவில்லை. ஒன்றாக இருந்து தினசரி சண்டை போட்டுக் கொண்டு வாழ்வதை விட பிரிந்திருப்பது எவ்வளவோ மேல். உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, என் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் நல்லது. தயவு செய்து என்னையும் என் குழந்தைகளையும் விட்டு விடுங்கள். சுமதி. என்னடா கொலை தானே பண்ணிட்டீங்க, அதுக்கே பயந்து நடுங்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி இருங்க. போலீஸ் துப்பு தொலைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் பாத்துக்குவோம். அது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சாதிச்சிருங்க. டேய், அவனை உள்ள விடாதீங்கடா. மீறி வந்தான்னா நான் தட்டட்டி வெட்டி விடுங்க. உங்க அப்ப தள்ளுங்கடா. ஏய் ஐயா, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறார் மிஸ்டர். நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, என் குழந்தைகளை கூட்டிட்டு போதான் வந்தேன். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். ஏய், மரியாதை உதவாங்கிறது போயிடு. ஏய், என் குழந்தைங்க இல்லாம நான் இங்க திரும்ப மாட்டேன்டா. முடிஞ்ச தடுத்து. உங்களை மாதிரி பத்து ரவுடிக்கு வந்தாலும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவாண்டா. அடிச்சு விரட்டி இல்லன்னு பாத்தியா? ஒன்னால முடியாதியா? எங்க என் குழந்தைங்க? கீதா, சீதா, கீதா, அப்பா, சாமு, அனாவசியமா குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணாத, உள்ள தள்ளிடுவேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். கீதா, சுமதி, கீதா, சித்ரா, கனவு தருங்க, கனவு தருங்க. அப்பா, அப்பா, சனி எங்களை வாய் மூடுங்க. சுமதி, சுமதி, கனவு தர. இத பாருடி, நல்லவனா இருந்த என்ன, குடிகாரன் ஆக்கிட்டேன். இப்ப குலகாரனாவும் மாத்தியாத. போலீஸ் ஸ்டேஷன்ல 4000 செலப்பா பேசுறேன். வேண்டாங்க, நம்ம வீட்டு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை ஆக்கிடாதீங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை தெருவு கொண்டாந்துடாதீங்க. போடி, பெரிய பெரிய குலகாரனுகளை எனக்கு முன்னால வந்து கைய கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்ப வந்து கலாட்டம் பண்ண சும்மா விட்டுருவோனா? மரியாதையை கடவு தர. இல்ல சுமதி, உங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? தட்டிக்கு கால். ஆமா சார், என் கண் முன்னாலே குழந்தைல கிட்னாப் பண்ணிட்டு போறா. சீக்கிரம் வாங்க. சொல்லிட்டியா? வேணுனே அட்ரஸையும் கொடு. பசங்களா, தாத்தா பாட்டி டாடா சொல்லுங்க. என்னங்க மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம ஆளை வச்சு அடிக்க சொல்லிருக்காரு மனுஷனா அந்த ஆளு? ஏன்பா இவ்வளவு சீப்பா நடந்து போற? ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதையே இல்லையா? பெரிய மனுஷன் எப்படி பண்ணிருக்கானே? சும்மா பேருக்கு தான் கிரிமினல் லாயர். இஸ் எ ஸ்கவுண்டர், ஸ்டூபிட் ஃபெலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
இங்க மிஸ்டர் சோமுங்கிறது யாரு? நான் தான் மிஸ்டர் சோமு. நீங்க கிரிமினல் லாயர் செல்லப்பா வீட்டுல இருந்து கீதா சித்ரான ரெண்டு குழந்தைகளை கடத்திக்கிட்டு வந்ததா புகார் வந்திருக்கு. நோ, யூ ஆர் ராங். கீதா சித்ரா என் குழந்தைங்க. ஆமா சார், நடந்தது என்னன்னா, சாரி சார், உங்க கதையை கேட்க நாங்க இங்க வரல. இப்ப குழந்தைகளை நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லன்னா மிஸ்டர் சோமு நாங்க அரெஸ்ட் பண்ணி குழந்தைகளை மீட்டு செல்லப்பா கிட்ட ஒப்படைக்க வேண்டி வரும். இது என்ன சார் அராஜகமா இருக்கு? சாரி மேடம், இது சட்டம். என் குழந்தைகளை நான் கூட்டிட்டு வரதுக்கு சட்டத்துல இடம் இல்லையா? இப்ப பிரச்சனை அதே இல்ல. செல்லப்பா வீட்டுல இருந்து பிள்ளைகளை நீங்க கடத்திக்கிட்டு வந்ததுதான் பிரச்சனை. ஸ்டாப் இட். குழந்தைகளை விட முடியாது. என் குழந்தைகளை நான் ஏன் கடத்தணும்? என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போயா. சோமு, பின்ன என்ன பாப்பீங்க? அவர் பெரிய கிரிமினல் லாயரா இருக்கலாம், அதுக்காக அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணா என் குழந்தைகளை நான் விட முடியாது. என்னாலும் சரி பாத்துக்கலாம். நான் என்ன இல்லப்பா, முடியாது முடியாது. சொல்றத கேளுற. நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு எங்கடா போயிட போகுது? அவன் மாத்திரம் தான் குழந்தைக்கு தாத்தாவா, நான் இல்லையா? ப்ளீஸ் சார், நீங்க குழந்தைகளை கூட்டி போங்க. தாத்தா, நான் போக மாட்டேன் தாத்தா. நானும் போக மாட்டேன் தாத்தா. அப்பா, இது அநியாயம். அநியாயம் தாத்தா. கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் கடக்கட்டும், கூண்டு ஏறுவோம், வாதாடுவோம். ஜனங்கள்லாம் காரி துப்பட்டுடா, நம்ம குடும்ப கௌரவமே காத்துல பறக்கட்டும். பேப்பர்ல கொட்ட கொட்ட இடத்துல வரட்டுடா. அது வரைக்கும் குழந்தைக்கு இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா, கோர்ட்லயா, உன் வீட்லயா, இல்ல இந்த வீட்லயா தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எப்படி எப்படிரா? கொஞ்சம் பொறுமையா. இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடக்காம எப்படி ஒரு முடிவு போடலான்னு நிதானமா யோசனை பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் வாங்கம்மா. தாத்தா கூட வர்றீங்கல்ல, ஒன்றும் பயப்படாதீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பேர் என்ன? சோமு. உங்க தொழில்? விளம்பர படம் எடுக்கிறது. உங்க தொழில் முறையில நீங்க நிறைய பெண்கள்கிட்ட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த மாதிரி வேலைக்கு வந்த சில மாடல் பெண்கள் கிட்ட நீங்க முறைகேடா பழகினதா உங்க மனைவி கண்டிச்சதுண்டா? கண்டிக்கலீங்க, கலாட்டா பண்ணா. யுவர் ஆனர், விளம்பர படம் எடுக்கும்போது மாடல் பெண்கள் கிட்ட இப்படி நில்லு அப்படி சரின்னு சொல்றது எங்க தொழில சகஜம். ஒரு நாள் அந்த மாதிரி சில பெண்களை வச்சு விளம்பர படம் எடுக்கும்போது திடீர்னு பொண்டாட்டி வந்துட்டா. அவங்களை எல்லாம் பார்த்து இவ செருப்பால் அடிக்க போய் பெரிய அசிங்கமா போச்சு. நான் தாலி கட்டின பாவத்துக்காக இந்த மாதிரி கொடுமைகளை எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். யார் யாரால கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு விசாரணைக்கு அப்புறம் கோர்ட்டார் முடிவு செய்வாங்க. மிஸ்டர் சோமு, கேலண்டர்லாம் கூட நீங்க போடுவீங்க போல இருக்க. இல்ல, யாராவது ஆர்டர் கொடுத்தா டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். இந்த கேலண்டர் நான் தயார் பண்ணது. இதுல இருக்கிற பொண்ணு என் அண்ணி மாலா. போட்டோக்கள்லாம் ரொம்ப விரசமா இருக்கு. இதெல்லாம் எடுத்தது யாரு? நான் தான் எடுத்தேன். அண்ணன் பொண்டாட்டிய ரசிச்சு விதவிதமா அழகா பல கோணங்கள்ல போட்டோ எடுத்திருக்கீங்களே, இதுக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஆட்சேபிக்கலையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். மிஸ் செல்லப்பா வரம்பு மீறி போறார். கலம் கோர்த்தார் அவர்களே, யார் வரம்பு மீறி இருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. யுவர் ஆனர், இந்த மாதிரி முன்பின் தெரியாம மொட்டையா கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். அந்த போட்டோல இருக்கிற மாலா இப்ப என் அண்ணி. எங்க அண்ணன் உங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே மாலா நல்லா தெரியும். ஆஸ் எ குட் ஃப்ரெண்ட், இந்த கேலண்டருக்கு ஆர்டர் வாங்கி தந்து நான் தொழில முன்னேற உதவி செஞ்சதும் அவங்க தான். நான் எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு என் அண்ணன் மாலாவை கட்டிக்க விரும்பினார். நான் ஏற்பாடு பண்ணேன். தட்ஸ் ஆல். வேற என்னென்ன நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க? மிஸ்டர் லாயர், ஜாக்கிரதையா பேசுங்க. அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டீங்க, கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். மிஸ்டர் சோமு, பிஹேவ் யுவர் செல்ஃப். மிஸ்டர் செல்லப்பா, வழக்குக்கு தொடர்பில்லாத அனாவசியமான பர்சனல் க்வெஸ்சன்ஸ் தேவையில்லையே. சாரி யுவர் ஆனர், ஒரு அடிப்படை பண்பாடு இல்லாத முரட்டுத்தனமான சோமுவோட சுமதி ஏன் வாழ விரும்பலன்னு நிரூபிக்க தான் இந்த கேள்வியை கேட்டேன். தட்ஸ் ஆல். உங்க பேரு? எஸ் வேணுகோபால். எத்தனை பிள்ளைங்க? பாலு சோமுன்னு ரெண்டு பிள்ளைங்க. எத்தனை மனைவி? ரெண்டு மனைவிகள். முதல் மனைவி இறந்ததும்
இவ சம்மதிச்சதால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேரு லக்ஷ்மி. அவங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க வயசு என்ன? 55. உங்க பிள்ளைங்க வயசு? பெரியவனுக்கு 26, அடுத்தவனுக்கு 24. தட்ஸ் ஆல். கணம் நீதிபதி அவர்களே, மிஸ்டர் வேணுகோபால் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வயசுக்கு வந்த தான் பிள்ளைங்களுக்கு முன்னால மிஸ்டர் வேணுகோபால் தான் இள மனைவியோட சரசமாடுறது சல்லாபம் பண்றதுமா இருந்திருக்கார். இத சுமதி கண்ணால பாத்துருக்காங்க. இப்படிப்பட்ட அடிப்படை பண்பாடு இல்லாத குடும்பத்துல ஒழுக்கக்கேடு என்பது தவிர்க்க முடியாது. இத ஜாட மாடையா கண்டிச்ச சுமதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல மானமுள்ள பண்புள்ள ஒரு பொண்ணு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். வேணுகோபால் என்ன தப்பு செஞ்சாரு? செல்லப்பா ஏதோ தானே நேர்ல பார்த்த மாதிரி அவருடைய யூகங்களை சொல்றது தவறு. சுமதி நேர்ல பார்த்ததாகவோ சொன்னதாகவோ இவர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சுமதியை விசாரிக்கும் போது அதை பத்தி பேசலாம். நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? என்னமா இப்படி கேக்குறீங்க? நான் தான் மணி, நைனா வீட்டுல வேலை பாக்குறேன். ஷட் அப். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வயசு என்ன? 19. சுமதி உங்களுக்கு தெரியுமா? சுமதி உங்க பொண்ணு தானே? இன்னும் விஷயம், சுமதி சோமா என்ன பொண்டாட்டி. ஒரு நாள் வீட்டுல யாரு இல்லாதப்ப நீங்க சுமதி கிட்ட தகாத முறையில பேசினது உண்டா? ஐயோ, நான் ஒரு தப்பும் பண்ணலங்க. சரி, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அது வந்து ஒரு நாள் வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க. அண்ணி தனியா இருந்தாங்க, நானும் தனியா இருந்தேன். எனக்கு போர் அடிச்சுது. வரீங்களா விளையாடலாமான்னு கூப்பிட்டேன். உடனே அண்ணி கோபமா பலாரம் அரைஞ்சிட்டாங்க. என்னங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களை மாதிரி அடிக்கிறாங்க? சரி, நீங்க போலாம். இவரான சுமதி வீட்டு மருமக, மணி ஒரு வேலைக்கார பையன். வீட்டுல யாரு இல்லாத நேரத்துல ஒரு பொண்ண ஒரு வேலைக்கார விளையாடவான்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்காம என்ன செய்வாங்க? அவங்க மணியை கண்டிக்காது மட்டுமல்ல, அவனை ஏன் அரைஞ்சேன்னு சுமதியை தான் துன்புறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற வழி தெரியாம தான் சுமதி விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிஸ்டர் பாலு, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பேங்க் ஆஃப் மேஜர் அண்ணா நகர். என்ன போஸ்ட்ல? மேனேஜர். இப்ப வேலையில இருக்கீங்களா? ஆமா. நீங்க வேலையில இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். எஸ். என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன தகராறு, அவ்வளவுதான். அது என்ன தகராறு? ஆபீஸ்ல ஒரு கிளர்க் என்ன பத்தி தப்பா பேசிட்டான், அதை அடிச்சிட்டேன். என்ன? இட்ஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் மை லார்ட், இவங்களோட ஒழுங்கில வெளியில தெரிஞ்சு போச்சு, ஊரெல்லாம் கேலி பேசினாங்க. அதே மாதிரி இவருடைய பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு கிளார்க் பாலுவோட மனைவிக்கும் பாலுவோட தம்பிக்கும் சிநேகிதம்னு தான் கேள்விப்பட்டதை நண்பர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதை கேட்ட பாலு அந்த கிளார்க்க கண்டபடி அடிச்சிட்டார். அதனால இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை நடக்குது. இவர் சஸ்பென்ஷன்ல இருக்கார். அதுக்கான ஆதாரம் பாலுவுக்கு பேங்க் அனுப்பிச்ச நோட்டீஸ். அதை நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.